ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து உங்ககூட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பெஸ்ட் க்ரீம் தான் வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்கின்னு பிரைட்னிங் ஆகக்கூடிய, ஒயிட்னிங் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான, ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு இன்கிரீட் எல்லார் வீட்லயுமே இருக்கும், அதை வச்சு ஒரு சூப்பரான க்ரீம் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ சப்ளை பண்றோம் அப்பெல்லாம் எப்படி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க அந்த ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லி வீடியோல போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கிரீம் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கூடிய ஒரு மெயினான பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொருள் இல்ல அப்படின்னா அந்த கிரீமே இல்லைன்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் தான். ஏலக்காய் வந்து இந்த மாதிரி நான் வந்து நல்லா வந்து நச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த ரொம்ப வந்து நக்கல லைட்டா வந்து அப்படியே அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் வந்து தெரியுற மாதிரி நான் இந்த மாதிரி வந்து நச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஏலக்காய் எத்தனை ஏலக்காய் ஆட் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட விருப்பம் தான். நீங்க பண்ணக்கூடிய க்ரீமுக்கு எத்தனை ஏலக்காய் தேவையோ அத்தனை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வச்சிருக்கேன். இந்த டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு எத்தனை ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஏலக்காய் வந்து தண்ணியில நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் இல்லை, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், தண்ணி நல்லா கொதிச்சு இந்த ஏலக்காய் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் தண்ணியில இறங்கட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா இது வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சு அந்த ஏலக்காய் எசன்ஸா தண்ணியில இறங்கி தண்ணி நல்லா சுண்டிருச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இவ்வளவு தண்ணி தான் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் வந்து சாரி பவுலில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் இந்த தண்ணியோட சேர்ந்து இந்த ஏலக்காவும் நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏலக்காவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். ஸோ ஃபஸ்ட் நல்லா தண்ணி வந்து ஆறட்டும். இப்போ வந்து நான் நல்லா வந்து கையை வச்சு நல்லா பெசரி விட்டுட்டேன். பெசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா ஊறி இருக்கும்ல, அதாவது நல்லா வெந்து இருக்கும்ல. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வரும். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். அண்ட் அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை வந்து ஆட் பண்ணும்போது ஆலிவேரா ஜெல் கூட அந்த தண்ணி வந்து நல்லா இறங்கிடும். ஸோ நல்லா வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவேரா ஜெல் கூட தண்ணி வந்து இறங்கிடுச்சு. இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த தண்ணி கூட இது நல்லா வந்து இறங்கிடும். ஆக்சுவலாக இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இதை வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணி ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகுமா. ஸோ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும்போது உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸு அப்புறம் வந்து அங்கங்கே டார்க் சர்க்கிள்லாம் இருக்குது. மெயினாக உங்களோட ஸ்கின் வந்து சன் டேனாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்ஸில் வந்துடும். இதை எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 7 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மெயினாக ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ இதை வந்து இப்போ எப்படி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்க வீட்டில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த க்ரீம் வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸுக்கு. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் லைட்டாக வந்து ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ லைட்டாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணாவே போதும், உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து பிரைட்னிங்காக தெரியும். அண்ட் முக்கியமான விஷயம், நான் வந்து நேச்சுரல் லைட்டில் தான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது மூடியாக, அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்கின்ல இது வந்து அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அண்ட் இது நைட்டு தூங்கும் போது பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்படி மசாஜ் கொடுங்க. இப்படி மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸு ப்ளஸ் வந்து இந்த கருவளையம், இந்த வாயை சுற்றி கருமை, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டேன்.
ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லியும் ட்ரை பண்ணலாம், சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு தாராளமாக எல்லாருமே இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெமெடி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல க்ரீம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள் ஸ்கின்னை எப்பவும் நல்லா பிரைட்னிங்காக வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் ரெடி டேக் கேர், பை பை.